நாளை கரையை கடக்கும் நிலையில் குஜராத்தை மிரட்டும் பிபர்ஜாய் புயல். குஜராத்தின் கச்சா மாவட்டம் ஜக்வா துறைமுகம் அருகே அதிதீவிர பிபர்ஜாய் புயல் நாளை கரையை கடக்க உள்ளது. புயல் நெருங்குவதால் முன்னெச்சரிக்கையாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் 21,000 மக்கள் தற்காலிக முகாம்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிதீவிர புயலாக வலுவடைந்துள்ளது. இதற்கு பிபர்ஜாய் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த புயல் குஜராத் மாநிலத்தின் சௌராஷ்டிரா மற்றும் கட்ச் மாவட்டம் ஜக்வாக் துறைமுகம் அருகே நாளை கரையை கடக்க உள்ளது. இந்த புயலை எதிர்கொள்ள பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்று பிற்பகல் 2:30 மணி அளவில் புயல் போர்பந்தர் அருகே தென்மேற்கில் 290 கிலோமீட்டர் தொலைவில் நகர்வதாகவும், இது நாளை மாலைக்குள் ஜக்வாக் துறைமுகம் அருகே கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த புயலால் கட்ச், துவாரகா மற்றும் ஜாம் நகர் பகுதிகளில் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மணிக்கு 125 முதல் 135 கிலோமீட்டர் வரையிலும், சில இடங்களில் 150 கிலோமீட்டர் வரையிலும் சூறாவளி வீசும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் போர்பந்தர், ராஜ்கோட், மோர்பி மற்றும் ஜுனாகர் போன்ற பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனால் கடற்கரையில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராம மக்கள் வெளியேற்றப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கட்ச் மாவட்டத்தில் 6,500 பேரும், துவாரகாவில் 5,000 பேரும், ராஜ்கோடில் 4,000 பேரும், மோர்பியில் 2,000 பேரும், ஜாம் நகரில் 1,500 பேரும், போர்பந்தர் மாவட்டத்தில் 550 பேரும், ஜுனாகர் நகரில் 500 பேரும் என 21,000 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணிக்காக தேசிய பேரிடர் படையின் 12 குழுக்கள் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது.